ரத்னா கல்வி நிலையம் வழங்கும் 10ஆம் வகுப்பு தமிழ் ஒரு மதிப்பெண் வினா விடை. மாணவர்களே, வினாத்தாளில் உங்களுக்கு முதல் 11 கேள்விகள் ஒரு மதிப்பெண் வினாக்களாக இருக்கும். அவற்றுக்கான வினா விடைகள் இங்கே தரப்பட்டுள்ளன. 1. தட்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் டேஷ் ஆகும். அ தட்டை, ஆ கழி, இ அடி, ஈ கழை. விடை அ தட்டை. 2. பின் வருவனவற்றுள் எது பெருஞ்சித்திரனார் அவர்களின் படைப்பு அல்ல? அ உலகியல் 100, ஆ பாவிய கொத்து, இ மாங்கனி, இ மகபுகு வஞ்சி. விடை இ மாங்கனி. 3. நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்று கூறியவர் யார்? அ பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஆ க சச்சிதானந்தன், இ பாரதியார், இ நப்பூதனார். விடை இ பாரதியார். 4. பின் வருவனவற்றுள் எது பெருஞ்சித்திரனார் அவர்களின் படைப்பு அல்ல? அ நூராசிரியம், ஆ கனிச்சாறு, இ என் சுவை என்பது, இ குறிஞ்சித்திட்டு. விடை குறிஞ்சித்திட்டு. இனிவரும் கேள்விகளுக்கு சரியான விடை மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களே, உங்களுக்கு உங்களுடைய வினாத்தாளிலே ஒரு கேள்வியும் 4 விடைகளும் கொடுத்திருப்பார்கள். அதிலே சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தரப்படுகிற இந்த பாடக்குறிப்புகளிலே சரியான விடை மாத்திரம் கொடுக்கப்படுகிறது. 5. மொழி ஞாயிறு என்றழைக்கப்படுபவர் யார்? விடை தேவநேய பாவாணர். 6. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் க சச்சிதானந்தன். 7. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது வணிகக் கப்பல்களும் ஐம்பெருங்காப்பியங்களும். மெத்த அணிகலன் என்று அவர் குறிப்பிடுவது 5 காப்பியங்கள். 8. தமிழ் அழகனாரின் சிறப்பு பெயர் டேஷ் ஆகும். சந்தக் கவிமணி. 9. அல்லாத பிற மொழிகளில் இல்லை. ஒரு பொருள் பல சொல். 10. பெருஞ்சித்திரனார் அவர்களின் இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். 11. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை ஊட்டியவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். 12. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கியம் என்னும் நூலை எழுதியவர் கால்டுவெல். 13. சொல்லாராய்ச்சியில் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார்? தமிழ்த்திரு இரா இளங்குமரனார். 14. சூடு இச்சொல் டேஷ் தொழிற்பெயர் ஆகும். விடை முதநிலை திரிந்த தொழிற்பெயர். 15. ஒற்றளபடையாக வரும் எழுத்துக்களின் எண்ணிக்கை டேஷ். விடை 11. 16. காய்ந்த இலையும் க
காய்ந்த தோகையும் நிலத்துக்கு நல்ல உரங்கள். இத்தொடரில் அடிக்கோடிட்ட பகுதி குறிப்பிடுவது டேஷ். விடை: சருகும் சண்டும். 17. கேட்டவர் மகிழப் பாடிய பாடல் இது. இத்தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே டேஷ். விடை: பாடல், கேட்டவர். 18. செயுளில் ஓசை குறையாத விடத்தும் இனிமையான ஓசைக்காக வரும் அளபெடை டேஷ் அளபெடை ஆகும். இன்னிசை. 19. சார்பெழுத்துக்கள் டேஷ் வகைப்படும். விடை: 10. 20. புறந்தூய்மை நீரான் அமையும் அகந்தூய்மை டேஷ் காணப்படும். விடை: வாய்மையால். 21. இவற்றுள் முதனிலை தொழிற்பெயரை தெரிவு செய்க. கெடுதல், கெடு, கேடு, கெட்டு. விடை: கெடு. 22. ஷண்முக சுந்தரம் என்பது யாருடைய இயற்பெயர்? விடை: தமிழழகனார். 23. என் தமிழ் நா என்பதை பிரித்தால் இவ்வாறு வரும். எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா. 24. அளபெடை என்பதற்கு டேஷ் என்பது பொருள். விடை: நீண்டு ஒலித்தல். 25. மொழி டேஷ் வகைப்படும். விடை: 3. 26. உயிரளபடை டேஷ் வகைப்படும். விடை: 3. 27. கிழக்கிலிருந்து வீசும் காற்று டேஷ். விடை: கொண்டல். 28. மேற்கிலிருந்து வீசும் காற்று டேஷ். விடை: கோடை. 29. வடக்கிலிருந்து வீசும் காற்று டேஷ். வாடை. 30. தெற்கிலிருந்து வீசும் காற்று டேஷ். தென்றல். 31. வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை மணிவகை. 32. வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர் டேஷ். ஐயூர் முடவனார். 33. வலிமிகின் வலி இல்லை இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். புறநானூறு. 34. நன்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். தென்றல் விடுத்தூது. 35. வண்டோடு புக்க மணவாய்த் தென்றல் இப்பாடல் அடி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ். சிலப்பதிகாரம். 36. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலம் டேஷ். தென்மேற்கு பருவக்காலம். 37. அக்டோபர் முதல் டிசம்பர் வரையிலான காலம் டேஷ். வடகிழக்கு பருவக்காலம். 38. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர் திருமூலர். 39. திருமூலர் இயற்றிய நூல் டேஷ். திருமந்திரம். 40. சிந்துக்கு தந்தை யார்? பாரதியார். 41. பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் டேஷ். முல்லைப்பாட்டு. 42. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம்.
பாரதியின் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள நயங்கள் யாவை? மோனை, கமா ஈதுகை. 43. வாயு வழக்கம் அறிந்து சிரிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம். இப்பாடல் அடிகளுக்கு உரியவர் ஔவையார். 44. உலக காற்று நாள் - June 15. 45. புதிய ஆத்திச்சூடியை இயற்றியவர் யார்? பாரதியார். 46. காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி நிற்கும் பெயரச்சம் - வினைத்தொகை. 47. முல்லைப்பாட்டு - அடிகளை கொண்டது. விடை 103. 48. காலங்கறந்த பெயரச்சம் - வினைத்தொகை. 49. ஒரு மனிதன் ஒரு மணித்துளிக்கு வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடின் அளவு 12 முதல் 18 முறைகள் வரை. 50. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா யார்? பாரதியார். 51. பாட்டுக்கொரு புலவன் யார்? பாரதியார். 52. முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார்? நப்பூதனார். இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இதன் தொடர்ச்சி அடுத்து ஒரு காணொலியாக வெளியிடப்படும். நன்றி, வணக்கம்.